வணக்கம், நான் உங்கள் சிவகுமார். இந்த வீடியோ மூலமாக யார் முட்டாள் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அப்படின்றத பார்க்கலாம். அந்த மெசேஜ் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி கதை. ஒரு கடை நடத்திட்டு இருக்கிற ஒருத்தனுடைய வாடிக்கையாளர் முன்னாடி ஒரு பையனை எப்போவுமே வந்து கொஞ்சம் வந்து இல்ட்ரீட் பண்ணுவார். அதாவது வந்து இவன் முட்டாள், இவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான், இவன் பாருங்கள் அதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த தன்னுடைய வாடிக்கையாளர் முன்னாடி வந்து ஒரு செயலை வந்து பண்ணுவார். என்ன செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் வந்து 5 ருபீஸ் காயினும் இன்னொரு கையில் வந்து 2 ருபீஸ் காயினையும் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பையனை வந்து கூப்பிடுவார். அந்த பையன்கிட்ட வந்துட்டு இதில் எது வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு வந்து ரெண்டு கைகளையும் காமிப்பார். அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வந்து 5 ருபீஸ் காயின் எடுக்காமல் 2 ருபீஸ் காயினை வந்து எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போன உடனே இவர் வந்து தன்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட வந்துட்டு, பார்த்தீங்களா நான் சொன்னல இந்த பையன் வந்து எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்னு, 5 ருபீஸ் காயினையும் கொடுத்தேன் நான், 2 ருபீஸ் காயினும் கொடுத்தேன், ஆனால் அவன் எடுத்தது பாருங்கள் 2 ருபீஸ் காயின், இவெல்லாம் வந்து வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான், இவனை போகிற ஒரு முட்டாளை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவர் ஒரு சந்தோஷப்படுவார். இது வந்து வாடிக்கையாக வந்து தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வாடிக்கையாளர் என்ன பண்ணுறாரு, அந்த கடையிலேருந்து வெளில வராரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த தெருவில் அந்த பையன் ஒரு கடையிலேருந்து ஒரு சின்ன குட்டி ஐஸை வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ ஏன் வந்து 2 ரூபாய் காயின் எடுத்த, ஏன் வந்து 5 ரூபாய் காயின் எடுத்துருக்கலாமே அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த பையன் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறான். என்னைக்கு நான் அவர்கிட்ட அந்த 5 ரூபாய் 5 ருபீஸ் காயின் எடுக்கிறனோ அன்னையோட எனக்கு வந்து காசு கிடைக்கிறது அப்படின்றத வந்து நின்று போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு யார் முட்டாள் அப்படின்றது? யோசித்து பாருங்கள், புரியலையா? இவருடைய பார்வையில் வந்துட்டு அந்த பையன் 2 ருபீஸ் காயின் எடுக்கிறதுனால முட்டாள் அப்படின்னு சொன்னான் இல்லையா. ஆனால் அந்த பையன் புத்திசாலி, தெளிவாக இருக்கிறான். என்ன அப்படின்னா, 2 ரூபாய் காயினு 5 ரூபாய் காயினு, இதில் எது வந்து பெருசாக இருக்கோ அதை நான் எடுத்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடைக்காரர் வந்துட்டு என்னை புத்திசாலி அப்படின்னு நினச்சிப்பார். அவர் நினச்சிக்கிட்டார் அப்படின்னா வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு காசு கிடைக்கிறது நின்று போயிடும். ஸோ அவரை நான் வந்துட்டு எனக்கு வந்து தினந்தோறும் பணம் வேணும் அப்படின்றதுக்கு வந்து நான் அந்த 2 ரூபாய் காயினை எடுத்தேன் அப்படின்னா அவர் என்னை முட்டால் நினச்சிட்டு வந்து டெய்லி வந்து கொடுப்பார் அப்படின்றத வந்து அந்த பையன் தெளிவாக வந்து புத்திசாலியோடு வந்துட்டு அவன் வந்து யோசிச்சிருக்கிறான். இதுதான் நடந்தது. அப்போது நமக்கு இதில் புரியுது யார் முட்டாள் அப்படின்றது. கடைக்காரர் தான் முட்டாள் அப்படின்றது, பையன் வந்து முட்டாள் இல்லை. இந்த கதையிலிருந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன மெசேஜ் எடுத்துக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நம்மளையும் பல பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் திறமைசாலிகள், மற்றவர்கள்லாம் வந்து திறமையற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. நம்ம தான் புத்திசாலிகள், மற்றவர்கள்லாம் வந்துட்டு முட்டாள்கள் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்குறதும் இல்லை அப்படின்னா வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் அப்படின்றது, தன்னை விட மற்றவர்கள் கம்மியானவர்கள், இவங்களுடைய திறமைகள் இவங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்றது வந்து ஒரு லிமிட்டில் தான் இருக்கும், ஏன் அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்மளில் பல பேர் உண்டு. ஆனால் அது வந்து உண்மை இல்லை. எல்லாருமே திறமைசாலிகள், எல்லாருமே வந்து புத்திசாலித்தனம் உள்ளவர்கள். என்ன திறமைகளை வெளிப்படுத்தினவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சிருக்கும். இது வரைக்கும் வந்து நம்ம முன்னாடி வந்து திறமைகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்க, நம்ம பார்வையில் வந்து திறமையற்றவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சரியான வாய்ப்பு அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காது. ஸோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் அப்படின்றது பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கடைசியில் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளாக தான் இருப்போம். நம்ம யாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் அப்படின்றது பண்ணாமல் எல்லோருமே வந்து திறமைசாலிகள், எல்லாருமே வந்து புத்திசாலிகள் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அவர்களிடமிருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்வது அப்படின்றதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மெசேஜ் வந்து குட்டி மெசேஜ் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் நான். பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து இந்த மெசேஜுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷனோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வரும், பார்க்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ.